திருமதி ஜெயஸ்ரீ சுப்பிரமணியன் அவர்கள் நம்மளுக்காக சத்யசாய் பாபாவுடைய திவ்ய கதாவை மிகவும் அழகாக சொல்லிட்டு வராங்க. இப்போ எபிசோட் 12 அவருடைய அற்புத லீலைகள் தொடர்கிறது. இதில் சில பிரபலங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளையும் அவர்கள் தொகுத்து அழகாக வழங்குகிறார்கள். ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமகா. இதனை கேட்டு நாம் அனுபவிப்போம். திருமதி ஜெயஸ்ரீ அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களில் அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஸ்ரீ சத்யசாய் பாபாவுடைய திவ்ய கதையை பார்த்துட்டு வரோம். அற்புத காண்டங்கள், மிராக்கிள்ஸ் ஆஃப் ஸ்ரீ சத்யசாய் பாபா, எபிசோட் 12. இந்த எபிசோடில் வந்து சில செலிபிரிட்டிஸ், ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள், எல்லாருக்கும் தெரிந்த சில முகங்கள், அவர்கள் வாழ்வில் பாபா நிகழ்த்திய அற்புதங்களை பார்க்கலாம். ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் ஆஃப் ஸ்ரீ சத்யசாய் பாபா இன் சம் வெல் நோன் ரெப்யூட்டட் பர்சன்ஸ். அதில் முதல் கதை வந்து ஒரு சாய் கீதா அப்படிங்கிற ஒரு குழந்தையுடைய கதை. இந்த இன்சிடெண்ட் வந்து ரேடியோ சாய் அதுலேயும் வந்து பதிவாயிருக்கு. இன்னொன்று வந்து ப்ரொஃபஸர் என் கஸ்தூரின்னு பாபாவுடைய இருந்தவர், அவர் வந்து சனாதன சாரதி May 1959 இஷ்யூ, அதில் வந்து இதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த கதை வந்து 1958 நடந்தது. ஸ்ரீ எஸ்ஆர் வெங்கட்ராமன், சூடாமணி, ஸ்ரீமதி சூடாமணி வெங்கட்ராமன் அப்படிங்கிற தம்பதிகள் வந்து அந்த நவம்பர் மாதம் 23 பாபாவோட பர்த்டே சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த 1958 அந்த இயரில் வந்து பாபாவோட பிறந்த நாளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பெங்களூர்லேருந்து காரில் தன்னுடைய கை குழந்தைய, ஒரு 6 இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த கை குழந்தைய அழிச்சுண்டு வந்திருக்கா. 6 இல்லை இன்னும் கூட 3-4 இருக்கலாம், எனக்கு எக்ஸாக்டாக அது சரியாக தெரியல. ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து பாபா தான் அக்ஷராபியாசம் பண்ணி வச்சவர். கீத சுதான்னு நாமகரணமும் பாபா தான் அந்த குழந்தைக்கு சுட்டியிருக்கார். ஸோ அவள் வந்து இந்த பாபாவோட பர்த்டேவை பார்த்துட்டு 25th அன்றைக்கி 25 நவம்பர் மாதம் ஒரு 12:30 மணிக்கு அவள் புட்டபர்த்தியை விட்டு பெங்களூருக்கு திரும்ப போகும்பொழுது என்ன ஆச்சான், காரில் சடனாக அந்த குழந்தைக்கு ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டு அப்படியே ஸ்டில்லாக எடுத்தான். அந்த குழந்தை அசைவில்லாமல் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் உடம்பு ஃபுல்லாக நீளம் பாஞ்சு போயிடுதான். சட்டனிவா வந்து காரை நிறுத்திட்டா. அது எந்த இடம்னா பாலா சமுத்திரமும் பாகேபள்ளி அதுக்கு நடுவில் எங்கேயோ காரை நிறுத்திட்டு அம்மா ரொம்ப கதறி அழ ஆரம்பிச்சிட்டாளாம் குழந்தைய கையில் வச்சுட்டு. அப்போ அங்கே இருக்கிற வில்லேஜஸ், இது மத்தியானம் ஒரு 2:30 இருக்கும், எல்லாம் வில்லேஜஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து கொடுத்தான். அப்போது ஒரு ஏதோ ஒரு பஸ்ஸு வேறு, அந்த கிராமத்து வழியாக போகக்கூடிய பஸ்ஸு வேறு போய் அந்த பஸ்ஸை நிறுத்தி அதுலேருந்தெல்லாம் வந்து எல்லோரும் என்ன ஆச்சுன்னு ஆளாளுக்கு ஒன்று பேச ஆரம்பித்து ஒரே கச்சமச்சான்னு அடித்து போல இருக்குது. அப்புறம் அந்த பஸ்ஸு கிளம்பி போனதுக்கப்புறம் கூட்டத்துலேருந்து ஒரு வயசானவர் ஒருத்தர் அங்கே வந்து குழந்தைய கொடுங்கோ அப்படின்னு கொஞ்சம் அதிகார தொழில குழந்தைய கொடு என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய தன் கையில் வாங்கிட்டு தன் மடியில் வச்சுட்டு விபூதி இருந்தால் கொடுங்கோ அப்படின்ன உடனே அவள் பாபா கிளம்பு புட்டபர்த்தி விட்டு கிளம்பும் போது தான் பாபா கிட்ட அவள் பாபா அப்பாவுக்கு இன்டர்வியூ கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி விபூதி பிரசாதம்லாம் கொடுத்து சில ஆரஞ்சு பழங்களெல்லாம் கையில் கொடுத்து அனுப்பியிருக்கார். ஸோ விபூதி கொடு அப்படின்னு இந்த வயசானவர் கேட்ட உடனே கிராமத்தான் அந்த விபூதி பேக்கெட்டை ஒன்று எடுத்து கொடுத்தோடனே அவர் எடுத்து அந்த ஏதோ மந்திரம்லாம் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டும் குழந்தை முகம் ஃபுல்லாக மூஞ்சியில் எல்லா இடத்துலையும் இந்த விபூதியை தடவினோட இந்த குழந்தை வந்து குழந்தை உடம்பில் ஒரு அசைவு வந்து வளர்க்க அழுது கத்த ஆரம்பிச்சுதான். இப்போது அம்மா அப்பாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்போது நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரையிலலாம் கேட்டால் என் பேர் ஜோடி ஆதிப்பள்ளி சோமப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆதிப்பள்ளி தான் என்னோடய ஊர், நான் அங்கேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி உங்களுக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்லி ₹1 பைசா அந்த காலத்தில் அதை அவர்கிட்ட கொடுக்கும்போது வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு விட்டாராம். அப்புறம் இந்த ஆரஞ்சு பழத்தையாவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்கிட்டு அவர் பாட்டு அப்படியே போயிட்டாராம், போய் மறைஞ்சு போயிட்டார். அப்படி போயிட்டார். உன்னை அப்பா பெங்களூருக்கு போன உடனே ஒரு 2 கழித்து லெட்டர் போடுறார். தனிய விவரமாக எழுதி பாபா கிட்ட லெட்டர் போடுறார். ஏன்னா அவள் அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது, இது நிச்சயம் பாபாவோட பாபா தான் வந்து இந்த குழந்தைய காப்பாற்றியிருக்காருன்னு. அதே நேரத்தில் என்ன ஆயிருக்கு, சாயந்தரமாக எப்போ இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஆச்சோ 25 அன்றைக்கி சாயந்தரமே வந்து சில டிவோட்டீஸ் எல்லாம், அப்போல்லாம் ரொம்ப கூட்டம் இருக்காது, அப்போது பாபா இந்த இன்சிடெண்ட்டை
அப்படியே ஒன்று விடாமல் நரேட் பண்ணியிருக்கார். அப்போ பக்கத்தில் இருந்த கஸ்தூரி வந்து இதை இதை நோட் பண்ணி வச்சுட்டு அப்போ கேட்டாராம், அது என்ன சுவாமி ஜோடி ஆதிப்பள்ளி சோமப்பானா என்னது அப்படின்ன உடனே அவர் சொன்னாராம், ஜோடினா என்ன கப்பிள், ஆதிப்பள்ளினா என்னது கைலாசம், புராதனமான ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம், ஸ்திரமான இடம். அங்கே யார் இருக்கா, சிவபெருமான். சோமப்பான சோன சிவன், உமா மான உமா பார்வதி, சோமப்பா ஜோடி ஆதிப்பள்ளி சோமப்பா. நானே சிவசக்தி அம்சந்தானே, அதனால் நான் போய் அந்த குழந்தைக்கு இப்படியெல்லாம் ஆச்சு, கீத சுதாங்கிற குழந்தைக்கு எஸ்ஆர் வெங்கட்ராமனுடைய குழந்தையை நான் காப்பாற்றினேன்னு அவரே சொல்லியிருக்கார். இதை அவள் நோட் பண்ணியிருக்கேன். அப்புறமா தான் அந்த வெங்கட்ராமன்கிறவர்கிட்டேருந்து விவரமாக இந்த லெட்டர் வந்த உடனே லெட்டரையும் எல்லோரும் படித்தாலும் அப்போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை வந்து பாபா நிகழ்த்தியது அந்த சின்ன குழந்தை கீத சுதா யாருன்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் பிரபலமாக தெரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரபலமான மியூசிஷியன் சுதா ரகுநாதன். இப்படி புட்டபர்த்தி சாய்பாபா எப்படி சுதா ரகுநாதன் அவர்களுடைய வாழ்வில் அவருக்கு பர்த் அண்ட் ரீபர்த் கொடுத்து ஒரு அற்புதமான லீலையை பண்ணினார் அப்படிங்கிறத அவரே அவருடைய சொந்த வெப்சைட்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பதிவிட்டிருக்கார். இப்போ இன்னொரு ஒரு பிரபலமான திரைப்பட பாடகி, நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பி சுஷிலா அம்மாவுடைய லைஃப்பில் சுவாமி எப்படி வந்து அவர் ஆட்கொண்டார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பி சுஷிலா அம்மா வந்து ஆந்திராவில் வந்து விஜயநகரம் அந்த இடத்துல பிறந்தவர். அவருக்கு என்ன 1969 ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு பையன் பிறந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா அந்த குழந்தைக்கு வந்து ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் சடனாக ஏதோ ஒரு ப்ராப்ளம், அந்த குழந்தையோட வயிற்றில் ஏதோ ப்ராப்ளம். அவர் வந்து பார்க்காத வைத்தியம் கிடையாது, எல்லா ஹாஸ்பிட்டல் எல்லா டாக்டர்ஸ் அவரே பதிவு பண்ண விஷயம் இது. அதுக்கப்புறம் எல்லா ஜோசியர் அது இது பரிகாரம் எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ஒன்றுமே அதுக்கு பலன் கொடுக்காததுனால ரொம்ப வருத்தமாக இருந்த காலகட்டம் அது. ஒரு சமயம் ஒரு பாடல் ரெக்கார்டிங்க்கு நடுவில் வந்து ஒரு டீ பிரேக் மாதிரி, அப்போது காஃபி எல்லாருக்கும் கொடுத்த பொழுது அந்த காஃபி கப்பில் பக்கத்தில் அவர் கூட பாடின்றிருந்த இன்னொரு பிரபலமான பாடகர் டிஎம் சவுந்தரராஜன் ஐயா, அவர் வந்து சொன்னாராம், சுஷிலா சுஷிலா பாரு, உன்னோட காஃபி கப்பில் பாபா தெரிகிறார் பார், பாபாவுடைய உருவம் மாதிரி தெரிகிறது பாரு அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி தான் வந்து முத முதல்ல வந்து இவருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். அப்புறம் பாபாவை பற்றி நிறைய கேள்விப்பட ஆரம்பித்தார். அதே மாதிரி பிரபல திரைப்பட பழம்பெரும் நடிகையான அஞ்சலி தேவி அம்மாவும் பாபாவுடைய ரொம்ப ஸ்டான்ச் டிவோட்டீஸ் வாழலாம் அந்த காலத்தில். ஸோ அந்த அம்மாவும் அஞ்சலி தேவி அம்மாவும் சுஷிலா அம்மாவுக்கு நிறைய பாபாவை பற்றின அற்புதங்கள் அவருடைய மகிமைகளெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கார். அப்போது இயற்கை தானே இல்லை, எல்லா அம்மாவுக்குமே யார்கிட்டடா நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் நம்ம பகவானை அதிகமாக நினச்சிப்போம். அதனால தான் குந்தி தேவி கிருஷ்ணர்கிட்ட எப்போ எனக்கு கஷ்டத்தை கொடு கிருஷ்ணா, நான் உன்னையே சதா நினச்சிட்டு இருக்கணும்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி சுஷிலா அம்மாவுக்கு என்ன தோணித்து பாபாவை போய் பார்க்கணும், பாபா கிட்ட போய் தன் குழந்தையை பற்றி குழந்தைய காண்பித்து உயிர்ப்பிச்ச கேட்கணும், இந்த வியாதிக்கு அந்த குழந்தையோட வியாதிக்கு ஒரு தீர்வு கேட்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அஞ்சலி தேவி அம்மா கிட்ட அதை சொன்னாங்களாம் தன்னுடைய விருப்பத்தை. அப்போ அஞ்சலி தேவி அம்மா வந்து என்ன சொல்லியிருக்கானா, பாபா எதேச்சியா இப்போ சென்னையில் இருக்கார், அதனால் நான் அவர் எப்படியாவது ஒன்றை வந்து அவருடைய தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாபா வந்து அந்த காலத்தில் ரொம்ப இன்னொரு ஒரு ஸ்டான்ச் டிவோட்டி ஆஃப் பாபா வெங்கடமுனின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய வீட்டில் தான் பாபா மின்னெல்லாம் சென்னைக்கு வரும்பொழுது எப்பவும் தங்கிறது வழக்கம். அந்த மாதிரி அவர் அங்கே தங்கியிருந்த போது அஞ்சலி தேவி அம்மா எப்படியோ பர்மிஷன் எப்படியோ வாங்கி அந்த சுசிலா அம்மாவை அங்கே கூட்டின்னு போயிருக்கா. கூட்டின்னு போய் தரிசனத்தில் உட்கார வச்ச உடனே பாபாவே நேர ஒருத்தரும் ஒன்றுமே சொல்லலை, பாபா நேராக வந்து சுஷிலாவா அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இன்டர்வியூக்கு கூட்டின்னு போயிருக்கார். சுஷிலா அம்மா தன்னோட குழந்தையும் அழைச்சின்னு போய் பாபா பாதத்தில் போட்டுட்டு இந்த மாதிரி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை இல்லையா. பாபா வந்து ஜென்ரலாக பேசிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு குழந்தைக்கும் விபூதி வரவழைச்சி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டாராம். திரும்பவும்
இன்னும் கொஞ்ச நாளைக்கு குழந்தை நன்னா மாதிரி இருந்த மாதிரி இருந்தால் மறுபடியும் 1970 பார்த்தா மறுபடியும் குழந்தைக்கு உடம்பு படுத்தி தான். உடனே புட்டபர்த்திக்கு தூக்கிட்டு ஓடிருக்காங்க. அப்போவும் பாபா விபூதி கொடுத்துட்டு அனுப்பிட்டாராம். திரும்ப ஒன்றுமே சொல்லலையாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு மேபி கொஞ்சம் சில வருஷங்கள்லையோ என்னவோ அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுதான். அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருந்தாலும் அப்போது அதான் அவங்களே பதிவு பண்ண விஷயம். ரேடியோ சாய்க்கு ஒரு பிரத்யேகமான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சுஷிலாமா. அதில் வந்து அவங்க பதிவு பண்ண இதுதான். இப்போவும் ரேடியோ சாய் வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும் அதில். ஸோ அவங்க சொன்னது என்னென்னா, அப்போ எனக்கு தெரியல, ஐயோ நம்ம குழந்தை பறி போயிடுத்தே, யாராலையும் காப்பாற்ற முடியலையேன்னு அவங்க ரொம்ப வருத்தமாக பாபா கிட்ட வருத்தம், பாபா கிட்ட கோவம் இப்படிலாம் இருந்தேன். ஆனால் அப்புறம் தான் வயசு ஆக ஆக வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப் புரிய ஆரம்பிச்சுது. எப்படின்னா, கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கும்பொழுது நம்மளுடைய கர்ம பலனுக்கு முன்னாடி பகவான் கூட ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா அந்த கர்ம பலனை நாம் கண்டிப்பாக அந்தந்த பிறவியில் அனுபவித்து தான் ஆகணும். அப்படி இல்லைனா அதை சும்மா அதுக்குன்னு பிறவிகள் எடுத்து எடுத்து அனுபவிக்கணும். அப்படிங்கிறதுனால தன்னோட குழந்தை போனது வந்து தன்னுடைய கர்ம வினையினால் அப்படின்னு புரிஞ்சுட்டாராம். ஏன்னா அது வித்தின் ஃபியூ இயர்ஸ் அவருக்கு இன்னொரு ஒரு குழந்தை பிறந்து தான், அதுவும் பிள்ளை குழந்தையே. ஸோ அதனால் வந்து அவருக்கு சந்தோஷமாயிடுது, மனசு கொஞ்சம் வருத்தம் நீங்கினது. அந்த குழந்தையும் படிக்கிற காலத்தில் பாபாவுடைய காலேஜில் ஒரு சில வருஷங்கள் படித்தாராம் அவர், அவருடைய மகன். அப்புறம் பாபாவே சொன்னாராம், போய் உங்கள் அம்மாவை கவனிச்சுக்கோ, பக்கத்துலேருந்து அம்மாவை கவனிச்சுக்கோ, அங்கே இருந்த மாதிரியே உன்னுடைய படிப்பை தொடரலான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டாராம். அதனால் பையன் திரும்பி வந்து தன்கிட்ட சேர்ந்ததாக அம்மா சொல்கிறாங்க. அதுலேருந்து நோ கோயிங் பேக் ஃபார் பி சுஷிலா. அம்மா ஷி பிகேம் அன் ஆர்டன் ஸ்டான்ச் டிவோட்டி ஆஃப் பாபா. எது எடுத்தாலும் பாபா தான். பாபாவோட பர்த்டே, சிவராத்திரி, ஈஸ்வரம்மா டே, லேடிஸ் டே, இப்படி பல எந்தெந்த விழாக்கள் புட்டபர்த்தியில் பிரசாந்தி நிலையத்தில் கொண்டாடுறவங்களோ எல்லாத்துக்கும் சுஷிலா அம்மா போகிறது வழக்கம். அங்கே பல முறை பாபா முன்னாடி கச்சேரி பண்ணினது பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, பல இன்டர்வியூஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பல விதமாக பாபா வந்து தன்னுடைய லைஃப்பில் ஏற்றங்கள் கொடுத்துருக்கார், அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ சத்யசாயி கீதாஞ்சலி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பல நல்ல காரியங்கள், சர்வீசஸ், அது சேவை மட்டுமல்லாமல் சுந்தரத்தில் பகவான் பாபாவுடைய கோவில் சென்னையில் இருக்குது, சுந்தரம் அப்படிங்கிறது. சுந்தரத்துலேயும் பிரசாந்தி நிலையத்துலேயும் நடக்கிற பஜனைகள் எல்லாம் தொகுத்து நிறைய சிடிஸ் வெளியிட்டிருக்காங்க அந்த ட்ரஸ்ட் மூலமாக. அதே மாதிரி முதல்ல ஆதி நாராயணராவ் அப்படிங்கிறவர் அவருடைய இதில் வந்து சாய் கதா அப்படிங்கிற ஒரு ட்ராமாவை இவங்கள்லாம் பாடி ஒரு குரூப் ரெக்கார்ட் பண்ணி சென்னை ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணி அதை பாபா பின்னாடி ப்ரெசன்ட் பண்ணி எல்லா சமிதிக்கும் அது வெளியிட்டிருக்காங்க. முதல்ல பாபாவோட சுப்பிரபாதத்தை கூட அவங்க பாடியிருக்காங்க பி சுஷிலா அம்மா. இன்றைக்கி வரைக்கும் பாபா தான் தன்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு வர ஒரு பிரபலம் பி சுஷிலா அம்மா. இந்த மாதிரி பல சிங்கர்ஸ் பாபாவுடைய ஸ்டான்ச் டிவோட்டீஸ் நிறைய அற்புதங்களில் அவ லைஃப்பில் நிகழ்ந்திருக்கு. ராதா ஜெயலக்ஷ்மி அம்மா, அப்புறம் வந்து ஹரிஹரன்ஜி, அந்த திப்பு ஹரிணி அவர்கள், இது மாதிரி பல பேர் வாழ்க்கையில் பாபா பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கார். இந்த எபிசோடில் இதை முடிச்சுக்கலாம். இதோட மீண்டும் இன்னும் ரெண்டு பிரபலங்களுடைய அற்புதமான ஒரு லீலைகளை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் சாய்ராம்.